அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை பொழுதில் எல்லோரும் இங்கே போயிட்டே இருக்காங்க, மாபலிபுரம் சைடு போயிட்டே இருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னே தெரியல, அவ்வளோ கூட்டம் போயிட்டே இருக்காங்க. ஆனால் நம்மெல்லாம் வந்து இந்த ஈவினிங்கை தகவல்களோட, யாரோ ஒருத்தவங்களுடைய சிந்தனையோட மிக அழகாக இந்த நாளை, இந்த நேரத்தை எதிர்நோக்கி காத்திருந்தோம். இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நேரம் துவங்கி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நான் பேச இருக்கிற இந்த சிறுகதையினுடைய பெயர் வந்து இணை அப்படின்ற சிறுகதை. காலச்சுவடு இதழில் இந்த மாதம் வெளியாகியிருக்கிற இந்த சிறுகதை குறித்து பேசுவதில் பெருமகிழ்ச்சி. யுவன் சந்திரசேகர் அவர்களினுடைய இந்த கதை அப்படின்னா, மனிதர்களினுடைய நிறத்தை வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு வாழ்வியலை உணர்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு அலாதி அனுபவம் தான் யாருக்காக இருந்தாலும். யாரோ ஒருத்தவங்களுடைய டைரியை திறந்து வாசிக்கிற மாதிரி அப்படி இந்த கதையில் மூன்று மனிதர்களினுடைய அவங்களுடைய குணாதிசயங்களை, அவங்களுடைய இயல்பை, வித்தியாசமான இயல்பு, அவங்களுக்கு அது இயல்பாக இருக்குது, ஆனால் இதில் ஒரு வித்தியாசமான இயல்பை வந்து தூரத்தில் இருந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மேலே இருந்து ரசிக்கிற ஒரு மனிதனோடு நாமும் சேர்ந்து ஒரு ஒரு ஜேர்னி போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான இந்த கதை தான் இணை அப்படின்னு சொல்லணும். இணை அப்படின்னு சொல்கிறாங்க, யார் யாருக்கு இணை, என்ன இருக்க போகுது அப்படின்னு தேடி இந்த வாசிப்பை துவங்க ஆரம்பித்தேன். யுவன் சந்திரசேகர் அவர்களினுடைய அநேகமான படைப்புகள் அனைத்துமே, அநேக படைப்புகள் எல்லாமே பயணம் குறித்த, மனிதர்களினுடைய வித்தியாசமான விஷயங்களை குறித்து தொடர்ந்து அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறார். எல்லா படைப்புகளும் ஏதோ ஒரு வித்தியாசத்தை தான் படம் பிடித்து காட்டுது அப்படின்னாலும், இவருடைய படைப்பு அப்படிங்கிறது பல்வேறு மனிதர்கள் ஒரே நேர்கோட்டில் எப்படி பயணிக்கிறாங்க, அதை எப்படி ஒரு மையப்புள்ளிக்குள்ளே கொண்டு வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவிலிருந்து, என்ன சொல்கிற 360 degree வியூவிலிருந்து ஒரு படைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து மாற்று மெய்மை அப்படின்ற ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அந்த கூரை வந்து அவர் சொல்வார். அதாவது எல்லாருக்கும் ஒரு இயல்பு இருக்குது, அதை தான் நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி அதற்கு பின்பக்கமாக ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு செயல்லையும், ஒவ்வொரு சொல்லுலையும், ஒவ்வொரு நடவடிக்கைகள்லையும், ஒவ்வொரு முடிவுகள்லையும், ஒவ்வொரு ஒரு எல்லா விஷயத்துலேயுமே அவங்களுக்குன்னு ஒரு ஒரு மாற்று இயல்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அதை தொடர்ந்து தன்னுடைய படைப்புகளில் படம் பிடிச்சிக்கிட்டே இருப்பார். அந்த வகையில் அவர் உருவாக்கியிருக்கணும் இந்த மாற்று மெய்மை அப்படின்ற அந்த நவீன பின்னவீனத்துவ இலக்கிய வடிவில் அவருடைய கதைகள் எல்லாமே பயணிக்கும், அவருடைய கவிதைகளும் அப்படியானதாக இருக்கும். அப்படி வந்து ஒரு பல்வேறு அவருடைய வெவ்வேறு அவருடைய படைப்புகளினுடைய வடிவமாக தான் இந்த வடிவமும் ஒரு புதுமைப்படுது அப்படின்னு நான் சொல்வேன். என்னென்னா, ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி ஃபஸ்ட்டு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறாரு. அவர் தான் கதை சொல்லியே இருக்கிறார். நான் ஏன் வந்து எடுத்தோடனே சென்னை பற்றி பேசினேன் அப்படின்னா, இந்த கதையும் எடுத்தோடனே சென்னை பற்றி தான் துவங்கும். மக்கள் எப்படி, ஏன்னா இம்மாம்பேரும் விறுவிறுப்பாக எங்கே தான் போயிட்டுருக்காங்கன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி எல்லோரும், அவர் காண்கிற மனிதர்கள் எல்லோரும் விறுவிறுப்பாகவே இருக்கிறாங்க. மற்ற மனிதர்களுக்கும் அந்த விறுவிறுப்பை தொத்திக்க வைக்கிறாங்க. ஆனால் இங்கே நான் சென்னையில் வசித்த வரைக்கும் அப்படியான விறுவிறுப்பை நான் உணரவே இல்லை. எல்லாம் நீங்களாம் பிஸியாக இருக்கேன், நான் பாட்டு போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்னுடைய சென்னை காலங்களை துவக்கினது அப்படின்னு சொல்லுவேன். அப்படியான ஒரு கதை சொல்லியாக தான் இவரும் இருக்கிறார். ரொம்ப இயல்பாக தன்னுடைய காஃபி குடிக்கிற, டீ குடிக்கிற அந்த நேரத்தில் சக மனிதர்கள் தனக்கு கீழ் இருக்கும், அதாவது அவர் அப்பார்ட்மெண்ட் மேலே இருந்து அந்த பால்கனியிலேருந்து காஃபி குடிச்சிட்டு அந்த அரை மணி நேரம் பார்த்த ஒரு மனிதன் தான் வெவ்வேறு மனிதர்களை லிங்க் பண்ண வைக்கிறார். வெவ்வேறு அவருடைய வாழ்க்கையில் பயணித்த வெவ்வேறு மனிதர்களை அந்த ஒரு நேர்புள்ளியில் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல வர கதை தான் இந்த கதை. அப்படி வந்து தன்னுடைய மனைவி பற்றி சொல்கிற விஷயங்களாகட்டும், மிக அழகான ஒரு என்ன சொல்கிறது, வட்டார வழக்குகளில் அந்த இனக்குழு மக்களினுடைய, ஒரு இனக்குழு மக்களினுடைய அழகான சொல், அன்றாட பிரயோகிக்க சொல்ல எல்லாம் தேவையான இடத்துல ரொம்ப அழகாக வித்தியாசமான சொற்களை அழகாக பயன்படுத்தி இருக்கிறார் இந்த கதையில் அப்படின்னு சொல்லணும். அப்படி வந்து இதில் நான் ரொம்ப ரசித்த ஒரு வார்த்தை என்னென்னா, நம்முடைய சிவாமி அப்படின்ற ஒரு பெண், முதல்ல வந்து அறிமுகமாகிறவர் வந்து வெங்குடு அறிமுகமாவார்.
வெங்குடு சிவாமி இவங்க ரெண்டு பேரும் ஒரு வித்தியாசமான மனிதர்கள். இந்த கதையில் வர அந்த கதை சொல்லினுடைய பார்வையில் ஒரு வித்தியாசமான இரண்டு மனிதர்கள். ஒரு வெங்குடு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவருக்கு வந்து சைக்கிள் தொடச்சிக்கிட்டே இருக்கணும். சிவாமிக்கு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கிச்சனில் நின்றுக்கிட்டே இருக்கணும். கிச்சன் போனால் அவங்க தான் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிற மாதிரியான அந்த ரோலை வந்து எடுத்துக்கிற மாதிரியான, எந்த வீட்டில் போனாலும் அந்த ரோல் எடுத்துக்கிறது அப்படின்னா சிவாமியாக தான் இருப்பாங்க. அந்த ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட்டான இன்னொரு மனிதர் இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கொடை வச்சுக்கிட்டே இருப்பார். கொடையை வந்து அதுவும் பெரிய நீட்டு கொடையை வந்து நம்ம மான்மார் கொடை அப்படி வளைஞ்சி நெல்லிஞ்சு இப்படியெல்லாம் இருக்கும்ல, அதை வந்து அது வாக்கிங் ஸ்டிக் மாரி நம்ம ஆளுங்கள்லாம் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி அவர் வாக்கிங் ஸ்டிக் மாதிரி பயன்படுத்துவார். ஒரு நாள் கூட அந்த மனுஷன் திறந்து கூட பார்த்துருக்கவே மாட்டான். பக்கத்தில் போகிற அந்த மளிகை கடைக்கு போனால் கூட அந்த மனுஷன் எடுத்துகிட்டு போவார். அப்படி வந்து ஒரு வித்தியாசமான இரண்டு மனிதர்களோடு இவங்களுடைய குணங்கள் அடுத்தவங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தலை. ஆனால் இவருக்கு இருக்கிற அந்த கொடையை தூக்கி சுமக்கிற அந்த மனுஷன், திறந்து கூட பார்க்காத அந்த மனுஷன், கொடையை திறந்து கூட பார்க்காத, வாழ்நாளில் திறந்து கூட பார்க்காத மனுஷனுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்பத்தை பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு உளவியல். ஏன்னா மனிதர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்தை தூக்கி சுமந்து கொண்டே இருக்கிறோம். அது வந்து அதுதான் நமக்கு சரி, இதுதான் இந்த சமுதாயத்துக்கு சரிங்கிற ஒரு கட்டமைப்பை நமக்குள்ளே வடிவமைச்சு வச்சுருக்கோம். அது வந்து பல்வேறு மக்களினுடைய பிரதிபலிப்பு, அவங்களுடைய தாட்சினுடைய பிரதிபலிப்பு நமக்குள்ளே இறங்கி நமக்குன்னு ஒரு பிரதிபலிப்பாக வெளிப்படுது. இப்படியான இந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி பாசிட்டிவாக ஒரு சைடு ட்ராவல் ஆகுது, நெகட்டிவாக அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது அந்த குடும்பத்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கதை முழுக்கவே ஏதோ ஒரு அப்படியே ஃபைட் வந்துச்சு, இப்படி வந்து ட்விஸ்ட் வந்துச்சு, டேர்ன் வந்துச்சு, கடைசியில் வந்து இப்படி ஒரு எண்டு அப்படின்லாம் அப்படி ஒரு கமர்ஷியல் கோஷன்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க கதை முழுக்கவே அந்த கதாபாத்திரங்களினுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவங்களுடைய குணாதிசயங்களை தொடர்ந்து சொல்லியே ஒரு சுவாரஸ்யத்தை, எந்த புள்ளியில் எங்கே வந்து நிற்க போகுது கதை, எப்படி முடிப்பாங்க, ஏன் தொடர்ந்து கதை முழுக்கவே கதாபாத்திரங்களை விவரிக்கிறதே ஒரு கதையா அப்படின்ற ஒரு வித்தியாசம் வந்துச்சு. ஏன்னா அவருடைய பாணி எல்லாமே அப்படியான ஒரு வித்தியாசமான பாணி தான். எனக்கு அதை இப்போ வாசித்த உடனே அவருடைய ஒரு நாவலில் வந்து ஒரு வரி வரும், பகையாட்டம் அப்படின்ற நாவலில், ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத அத்தியாயங்கள் ஊன்றி கவனித்தால் மட்டுமே தொடர்பில் இழை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும் அந்த பகையாட்டம் அப்படிங்கிற அந்த நாவலில், யுவன் சந்திரசேகர் அவர்களுடைய நாவல். அப்படி ஒவ்வொரு அவருடைய எல்லா கதைக்கும் தொடர் நெட்வொர்க்கிங்கை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன சொல்கிறது, எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, வித்தியாசமான எமோஷன்ஸை இந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி அவர் வந்து அந்த மாற்று மெய்மை அப்படிங்கிறதுக்கு சொல்கிற அந்த டெஃபினேஷனே இந்த கதைக்கும் ரொம்ப அழகாக பொருந்தும். ஏன்னா அவருடைய எல்லா படைப்பும் அப்படி தான் இருக்குங்கிறதுனால உலக யதார்த்தம் ஒரு முகமே, உலக யதார்த்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு முகமாக தான் இருக்குது, நாம் அறியாத பல யதார்த்தங்கள் உண்டு அப்படின்னு அதுக்கான டெஃபினேஷன் சொல்கிறாரு. இப்படி அந்த மூன்று மனிதர்களும், அதுவும் மூன்று பேரும் வந்து சிவாமி அப்படிங்கிறவங்க ஒரு இடத்துல, அவங்க ஒரு புள்ளியில் ட்ராவல் ஆனாலும் ஆனால் அவங்க வந்து ஒரு இடத்துல வைக்கவே இல்லை அவங்களுடைய தாட்ஸ் அப்படிங்கிறது. என்னென்னா சிவாமி அப்படிங்கிறவங்க அந்த அவங்களுடைய சொந்தக்கார அந்த கதை சொல்லினுடைய தூரத்து சொந்தமான பெண்ணு, அவங்க வந்து தன்னுடைய மனைவிக்கு உதவுறதுக்காக இந்த வீட்டில் வந்து இருக்கிறாங்க. அவங்கள வந்து இந்த சமூகம் வந்து எப்படி பார்க்கிறது, ஒரு 8 வயசில் கல்யாணம் ஆகி 10 வயசில் கணவன் இழந்த ஒரு பெண் அவங்க, அவங்கள வந்து இந்த சமூகம் எப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லும் போது ஒரு அழகான ஒரு வார்த்தையை பிரயோகிச்சிருப்பார். இந்த சுண்டு சுல்லாலாம் வந்து அது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன். குஞ்சு சுல்லாலாம் வந்து குஞ்சு சுல்லுவான்லாம் வந்து அவரை வந்து சிவாமி சிவாமின்னு பேர் சொல்லி சொல்லுது அப்படின்னு சொல்கிற அந்த மொமெண்ட்டெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு அந்த சொல்லாடெல்லாம் இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்வீட்டினுடைய பேர், அதை வந்து இங்கே பிரயோகப்படுத்தி அது ஒரு வித்தியாசமாக சொல்லியிருப்பார். அப்படி பார்த்திங்கன்னா நிறைய வட்டார வழக்கு சார்ந்த நிறைய விஷயங்களை, அந்த அதாவது இனக்குழு சார்ந்த நிறைய சொல்லாடல்களை இங்கே அழகாக ரசிக்கலாம். இப்படி இந்த கதை அப்படிங்கிறது முழுக்க வெங்குடுவினுடைய அந்த அந்த சைக்கிளை தொடச்சிட்டே இருக்கிற குணம் வந்து எப்படி வந்து அவரை வந்து அதுக்குள்ளேயே இருக்க வைக்குது, இதையும் தாண்டி அவர் எப்படியெல்லாம் அவர் பணி செய்கிற இடங்கள்லாம் அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத அது சொல்கிற மாதிரியான
விஷயமாக இருக்கும். அந்த சைக்கிளை தொடச்சிக்கிட்டே இருக்கிற அந்த குணமாகட்டும், இப்படி இந்த இதுதான் மையமே. யாரோ எல்லாருமே ஒவ்வொரு மனிதர்களும் எதையோ ஒன்று சுமந்து கொண்டு அதுதான் தன்னுடைய அடையாளம் அப்படின்னு நம்பிக்கொண்டு சிலர் சிலருக்கு தீங்கு விளைவிக்கிறாங்க, சிலர் தன்னையே எரிச்சுக்கிறாங்க, இல்லை சிலர் ஏதோ எந்த ரியாக்ஷனும் இல்லாத மாதிரியான மனிதர்களாக இந்த சமூகத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயமாக தான் இருந்தது. இது என்னென்னா, அந்த கதாபாத்திர அறிமுகம் மிக சுவாரஸ்யமாக இருக்கும். கதை எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு பார்த்தா, அந்த கொடையே விரிக்க தெரியாத அந்த மனுஷியான மாதிரியான மனிதர்கள் தான் ஆபத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கதை ரொம்ப அழகாக முடியும். இப்படி தான் இந்த வாசிப்பு அனுபவம்ங்கிறது என்னுடையது இப்படியானதாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.